பத்துல கேது, பதினொன்னுல மாந்தி, பன்னெண்டுல பேரு லக்னா இருக்கிறாங்க. மகன் வந்திருக்கிறாங்க, சத்தமா பேசுங்க. லக்னாதிபதி ஒன்னு ரெண்டு மூணுல செவ்வாயின் சனி இருக்கிறாங்க, நாலுல அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துல கேது, பதினொன்னுல மாந்தி, பன்னெண்டுல பேரு லக்னாதிபதி இருக்கிறாங்க. என்ன பேராயா? சொந்த பந்தம் எல்லாம் கேள்விக்குறி ஆகி போச்சு. சொந்த பந்தமே கேள்வி கேப்பா ரத்து போச்சு. பண்ணைத்தான் பார்க்க முடியலடப்பா, பண்ணைத்தான் தீக்க முடியலடப்பா. மௌனமா இருந்தா என்னன்னு தெரியும். உன் ஆமானே இல்லா இல்லன்னு சரியா? ஆமா முன்னே உட்கார வைக்கல, ஆமான்னு பேசுனா பேசுனு சொல்லிதான் உட்கார வச்சேன். ஒரு தொந்தரவு நடத்தலான்னு பார்த்தாங்க, அண்ணும் மங்காளிங்க பிரச்சனை ஆட்டிதான் பார்த்தாங்க. கலங்கி போயிட்ட நல்லா இருக்கும் போதே என் மகனுக்கு ஒரு வாழ்க்கையும் ஒரு பொழப்போ அமைச்சு கொடுக்காளின்னு அப்பா கேட்டு வந்திருக்கிறடப்பா. பொறுத்து இருக்கணும், வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், ஆபத்து விட மாட்டேன். இந்த மகனை கூட்டிக்கிட்டு ஒரே ஒரு தடவை புதன் பகவான் கோவிலுக்கு காட்டுக்கு போயிட்டு வரப்பா. கனி எடுத்து முன்னிய வச்சிருப்பா. மகன் பேரு சொன்னதால புரிஞ்சுச்சா புரியலையா? சரியம்மா புரிஞ்சா புரிய புரிஞ்சுச்சா புரியலையா? புரியுதும்மா. சொல்றதுக்கும் ஈ கொட்ட மாட்டேக்கிறேன், ஆமான்னு கேட்க மாட்டேக்கிறேன், ஆமா இல்லைன்னு பேசவும் மாட்டேக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னு விளக்கம் கேட்டாத விளக்கத்தை சொல்லலாம். மகன் பேரு கோயில் பேரு திருவேலங்காடு புதன் பகவான் கோயில். திருவேலங்காடு இது உள்ளுக்கு சாப்பிட்றது, இது மகனுக்கு தேய்ச்சி தண்ணி தருது. மாற்றம் தெரியும், போயிட்டு வந்து என்ன பாரு. மகளுக்கு நல்லது நடக்கணும் தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறோம், ஓடி வந்திருக்கிறேன் ஐயா. பேசாதவ பேச மாட்டேன், பெரியவளா பெரித்தன பேச்சா பேசனா? கொடாத பேச்செல்லாம் கொண்ட பூபாராம இருந்துச்சு. பட்டிக்கு சேர்த்தேன், பண்ணைத்த காப்பாத்தனேன். சொன்ன மாதிரி நடுக்காட்டுல போய் நடுக்கடல போய் தலைமுடி வீட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துல ஒரு ஊசலம் நடக்காதுடா. நம்மளுக்கு ஆபத்துல எந்த இடங்களும் நடக்காதுடப்பா. பேசாதவ பேசிட்டா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டப்பா. நீங்க பொறுத்து வந்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு என் கோட்டைக்கு வாடாப்பா. ஆடி பதினெட்டுக்கு என் பூசையில கலந்துக்கிடப்பா. அவனை மாத்தி திருத்தி கொண்டாந்து உன் பண்ணைத்துக்கு நான் சேர்த்து கொடுக்குறது என்னோட பொறுப்புடப்பா. தப்பான செய்தி தப்பான பொழப்புல போயிட்டு இருக்கிறனப்பா. அவன் புத்தி மாறு போச்சு. ஆடி முடியிற வரைக்கும் எந்த வார்த்தையோ பேச்சையோ சண்டையோ சச்சரவோ குடும்பத்துல பண்ணாதீங்க. முடியிட்டும் நான் திருத்தி தரேன்.
நம்ம வேலைக்கு போறாமா எப்படி போறா எத்தனை மணிக்கு வரா எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சம்பாதிக்கிறது எவ்வளோ, சமாதானத்துக்கு போறது எவ்வளோ, யார்கிட்ட பேசுறேன், என்ன பண்றேன், என்ன சாப்பிடறேன், என்ன துணி போட்டு போறேன்னு கூட கேட்கக்கூடாது. தப்பு சிப்புன்னு நீங்க பெத்தவங்க அடையிக்கணும். அப்படிதான் ஆடுவா, அவதான் பேசுவா, அவதான் பண்ணிட்டு அழிப்பா. என்ன ஊராயா? சென்னை நீலாங்கரை. ஜாதகத்துல செவ்வாய் தோசை இருக்குன்னு சொன்னாங்களா? ஜாதகம் பார்த்த இடத்துல லக்னாதிபதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மூத்தமான இலை மகனா. இந்த ஜாதகத்துல செவ்வாய் தோசை இருக்கணும், குடும்பத்தொட்டு குடும்ப விலகி இருக்கணும், கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாம இருக்கணும், கல்யாணம் பண்ணி சந்தோஷம் இல்லாம இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லி விட்டுருக்க மாட்டாங்க. சம்பாதிக்கிற கையில 10 ரூபா கையில கிடைக்காம இருந்திருக்கணும். 10 ரூபா சம்பாதிச்சு மீதி பண்ணாம நிலைமையில இருக்கணும். எதை தொட்டாலும் மெடஞ்சல, எதை பண்ணாலும் தொந்தரவா இருக்கணும். வாழ்க்கையே போராட்டத்துல இருக்குது. அம்மானு பேசல, அப்பானு பேசல, உறவாட முடியல, பிரிச்சு வச்சு வேடிக்கை, பிரிச்சு வச்சு விளையாட்டு, சொந்த பந்தம் உதவல, சொத்து சுகம் கொடுக்கல, நீயா பாடுபட்ட, நீயா பிள்ளைங்களை பெற்று வளர்த்தன, இன்னைக்கு துடி துடிச்சு நிக்கிற, ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு தசை, ரெண்டும் ரெண்டு கண்ணா, நிலைமை தப்பி போச்சு, நேர்மை தப்பி போச்சு, சந்தோஷம் இல்ல, சங்கடம் நடக்குது, சரி பண்ணி கொடு காளியம்மா, காப்பாத்தி கொடு காளியம்மா, கேட்டு என் கோட்டைக்கு என் கோபுரத்துக்கு வந்திருக்கிறேன், உன் மகனுக்கு நல்ல வழி கட்டி காப்பாத்தி தரேன், ஒரு ஆபத்தும் கிடையாது, நேரம் காலம் சரியில்லை, ஜாதக பிரகாரம் செவ்வாய் வக்கரத்துல இருக்குது, பல பிரச்சனைக்கு ஆளாவாம், கோர்ட்டு ஸ்டேஷன் பஞ்சாயத்து நாயத்து கூட போயிட்டு வந்திருக்கணும், இதுக்கு மேல கெட்ட பிரச்சனை வராது. உண்மையா பொய்யா? உண்மைதானே? இதுக்கு மேல ஆபத்து இல்ல, வந்த கெட்டது முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கோளாறும் இல்ல, பயந்துக்கு தேவையில்லை. கண்டிப்பா வருவாங்க, பேசுவாங்க, பிடிப்பாங்க, எந்த தொந்தரவும் வராதாயா. இது மகனுக்குள்ளுக்கு, இது வீட்டு வாசல உத்தரவில் ஐட்டம். மகனை பத்தி பார்க்க வந்திருக்கேன், மகனை பத்தி பார்க்க நடந்திருக்கிறேன். நான் பெங்களூர்ல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேன். எனக்கு வேலை கிடைக்குமா அம்மா? எனக்கு ஒரு வழி காட்டாமா? நான் நினைக்கிற வேலை எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்ரீதேவி பெங்களூர்ல. ஸ்ரீதேவி, நீ அழகுல சிறந்தவ, அறிவிலையும் சிறந்தவ, மாஞ்சகப்பு கோர முடி முடி நல்லா நீளமா இருந்துச்சு, வெட்டிக்கிட்ட நீங்க உன் பண்ணையிட்ட நீ எதிர்பார்க்கணுமா? ஒரு ராணி போல வாழணும்னு நினைக்கிற, பெரிய பணத்துக்கு போகணும், பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். பொறுத்துதாயா? நீ படித்த படிப்புக்கு பட்டதாரி வேலை கிடைக்கும், கண்டிப்பாக நீ ஜெயிக்கலாம். ஆனால் பொறுமை தேவை, அவசர புத்தி அவசர பொழப்பு வேண்டாம். யாரையும் நம்பாத, உன் வேலை என்னமா பாரு, நான் காப்பாற்றிக்கிறேன். மருத்துவர்கிட்ட முன்ன போய் காமிச்சிங்களாயா? என்ன சொன்னாங்க? காப்பா, இது வந்து மண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது அப்படித்தான் இருக்கும் சாமின்னு சொல்லிட்டாங்கப்பா. நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ஊகம் இல்லை, நல்ல பொழப்பு இல்லை. ஆமாம் சாமி, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல ஊக்கம் இல்ல, நல்ல வாழ்க்கை இல்ல, மக மனசால நொந்துட்டான், மாலையினால நொந்துட்டான், பிள்ளை பெத்ததுல இருந்து பிரச்சனை. குற மாசத்துல பெத்தியா, நிற மாசத்துல பெத்தியா? ஆனா இன்னைக்கு குற மாசம் மாதிரி ஆகி போயிட்டான். ஒரு கையும் ஒரு காலும் விளங்கல, ஒரு பேச்சு சுத்தம் இல்ல, வாயில சல்லு ஒழுகுது, அப்பப்ப புத்தி மாறுது, அப்பப்ப குணம் மாறுது, எச்சு துப்புறான், தேவையில்லாத பேச்சு பேசுறான், தேவையில்லாத தொந்தரவு பண்றான், தேவையில்லாத இடைஞ்சல் கொடுக்கறான். ஜன்னி வருது சாமி, அப்ப இதை அடுத்து கண்டு கூட்டிட்டு போயா.